வணக்கம் இன்று அக்டோபர் பதினாறு இரண்டாயிரத்தி பதினெட்டு மிஸ்டர் சே இணையதள வானொலி வழங்கும் திருச்சி மாவட்ட செய்திகளுடன் திருச்சியில் இருந்து புறப்பட்ட சிங்கப்பூர் விமானத்தில் நேற்று முன்தினம் பழுது ஏற்பட்டதை அடுத்து மாற்று விமானத்தில் பயணிகள் அனுப்பி வைக்கப்பட்டனர் திருச்சியில் இருந்து நேற்று முன்தினம் மாலை நான்கு பத்து மணி அளவில் சிங்கப்பூர் செல்வதற்காக நூற்றி பதினைந்து பயணிகளுடன் ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸ் விமானம் புறப்பட தயாராக இருந்தது அப்போது பயணிகளுக்கு மூச்சு திணறல் ஏற்பட்டதாக கூறப்படுகிறது

நேற்று வழக்கமான நேரத்தில் பிற்பகல் மூன்று மணியளவில் சிங்கப்பூரில் இருந்து திருச்சி வந்த விமானத்தில் மீதி பயணிகளும் ஏற்கனவே அதே விமானத்தில் செல்ல முன்பதிவு செய்திருந்த பயணிகளும் அனுப்பி வைக்கப்பட்டனர் இந்த தொழில்நுட்ப கோளாறு வழக்கமானது என்றாலும் அண்மையில் திருச்சியில் இருந்து துபாய் சென்ற விமானம் மின்சாதனங்கள் மற்றும் சுற்றுச்சூழல் உரசியபடி சென்ற சம்பவம் நடைபெற்று ஒரு சில தினங்களுக்குள் மற்றொரு சம்பவம் நடந்திருப்பது பயணிகளுக்கிடையே அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது திருச்சி மாவட்ட ஆட்சியர் மாநகராட்சி ஆணையரிடம் திருவெரம்பூர் தொகுதி திமுக எம்எல்ஏ அன்பில் மகேஷ் பொய்யாமொழி பொதுமக்களின் கோரிக்கைகளை மனுக்களை வழங்கி நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தினார் திருச்சி மாநகராட்சி நிர்வாகத்திடமும் மாவட்ட நிர்வாகத்திடமும் திருவெரம்பூர் தொகுதி மக்கள் அளித்த பல்வேறு கோரிக்கை மனுக்கள் மீது நடவடிக்கை எடுக்காமல் நிலுவையில் இருப்பதாக எம்எல்ஏவிடம் முறையிட்டதை தொடர்ந்து பொதுமக்கள் அனைத்துக் கட்சியினரை அழைத்துக் கொண்டு மாநகராட்சி ஆணையர் ரவிச்சந்திரனை நேரில் சந்தித்து பிரச்சினைகளுக்கு தீர்வு காண வலியுறுத்தினாா் அப்போது செய்தியாளர்களிடம் அவர் தெரிவித்தது மாநகராட்சியில் செயல்படுத்தப்படும் பொலிபுர நகர திட்டம் தொடர்பான கலந்தாய்வு கூட்டத்தில் அமைச்சர்கள் பங்கேற்றுள்ளனர் ஆனால் எனது தொகுதிக்குட்பட்ட வார்டுகளின் வளர்ச்சிக்கு சட்டப்பேரவை உறுப்பினர் என்ற முறையில் என்னை அழைக்கவில்லை இருப்பினும் திட்டத்தை சிறப்பாக செயல்படுத்தினாலே போதுமானது என்றார் இதன் தொடர்ச்சியாக ஆட்சியர் கோரிக்கை மனு அளித்தார் பத்தாளப்பேட்டை ஊராட்சியில் உள்ள மதுக்கடையை இடமாற்றம் செய்ய வேண்டும் வேங்கூர் ஊராட்சிக்குட்பட்ட நத்தைக்களம் பகுதியில் புதிய சாலை அமைக்க வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை நிறைவேற்ற வலியுறுத்தி மனு அளிக்கப்பட்டது திருச்சி மத்திய பேருந்து நிலையம் மற்றும் ஜங்ஷன் பகுதியில் ஆம்னி பேருந்துகளால் அவ்வப்போது கடும் போக்குவரத்து நெருக்கடி ஏற்படுவது வழக்கமான ஒன்றாகும் விடுமுறை நாட்களில் சென்னை பெங்களூருவுக்கு செல்லும் ஆம்னி பேருந்துகள் மத்திய பேருந்து நிலையத்தை சுற்றியுள்ள அனைத்து சாலைகளிலும் நிறுத்தி வைக்கப்படும் போது இருசக்கர வாகனத்தில் கூட செல்ல முடியாத நிலை ஏற்பட்டு வருகிறது ஆம்னி பேருந்து பிரச்சினைகளுக்கு தீர்வு காண வேண்டும் என்பது திருச்சி மாநகர மக்களின் நீண்டகால கோரிக்கையாகும் இந்த நிலையில் திருச்சி ஜங்ஷன் ரயில் நிலையத்திற்கும் மத்திய பேருந்து நிலையத்திற்கும் இடையில் பழைய திருவள்ளூர் பேருந்து நிலையம் அருகில் உள்ள ரயில்வே இடத்தில் புதிதாக ஆம்னி பேருந்து நிலையம் அமைக்கப்பட்டு வருகிறது ஐம்பதுக்கும் மேற்பட்ட கடைகள் மற்றும் கழிப்பறை வசதிகளுடன் அமைக்கப்பட்டு வரும் இந்த ஆம்னி பேருந்து நிலையம் வருகிற பதினெட்டாம் தேதி முதல் செயல்பட இருக்கிறது புதிய ஆம்னி பேருந்து நிலையத்தினால் போக்குவரத்து நெருக்கடி பிரச்சனைக்கு தீர்வு ஏற்படுமா என திருச்சி மாவட்ட கலெக்டர் ராஜாமணியிடம் கேட்டதற்கு திருச்சியில் ஒருங்கிணைந்த பேருந்து நிலையம் அமைக்கப்படும் வரை ஆம்னி பேருந்து நிலையம் அதற்காக ஒதுக்கப்பட்டுள்ள இடத்தில் செயல்படும் ஆம்னி பேருந்து நிலையம் திறக்கப்பட்ட பின்னர் மத்திய பேருந்து நிலையம் பகுதியில் வேறு எந்த இடத்திலும் ஆம்னி பேருந்துகள் நிறுத்தக்கூடாது ஆம்னி பேருந்து நிலையத்தில் மட்டுமே அவர்கள் பேருந்துகளை நிறுத்தி வைக்க வேண்டும் அங்கிருந்து மட்டுமே பயணிகளை ஏற்றி செல்ல வேண்டும் மீறி கண்ட இடங்களில் நிறுத்தினால் போலீசார் மூலம் கடும் நடவடிக்கை எடுக்க மாநகர போலீஸ் கமிஷனருக்கு அறிவுரை வழங்கப்பட்டுள்ளது என்று தெரிவித்தார் ரேஷன் கடை பணியாளர்களுக்கு ஊதிய மாற்றம் செய்யும் வரை இடைக்கால நிவாரணம் வழங்குவது சரியான எடையில் பொருட்கள் வழங்க வேண்டும் முறையை அமல்படுத்த வேண்டும் ஓய்வூதியம் மருத்துவப்படி உயர்வு பணிவரன்முறை உள்ளிட்ட முப்பது அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி நேற்று தமிழகம் முழுவதும் ரேஷன் கடை பணியாளர்கள் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபடுவதாக அறிவிக்கப்பட்டிருந்தது அவ்வாறு வேலைநிறுத்த போராட்டம் நடந்ததால் பணியாளர்கள் மீது ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என தமிழக கூட்டுறவுத்துறை உயர் அதிகாரிகளால் அனைத்து மாவட்டத்திற்கும் சுற்றறிக்கை அனுப்பப்பட்டது ரேஷன் கடை பணியாளர்களில் ஒரு பிரிவினர் வழக்கம் போல் ரேஷன் கடைகளை திறந்து பணிகளை செய்தனர் அதன்படி திருச்சி மாநகர எல்லைக்குட்பட்ட பகுதியில் அனைத்து ரேஷன் கடைகளும் திரைக்கப்பட்டு பணிகள் நடந்தது அதே வேளையில் திருச்சி புறநகர் பகுதிகளில் தமிழ்நாடு ரேஷன் கடை பணியாளர்கள் சங்கத்தினர் நேற்று ரேஷன் கடைகளை அடைத்து வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டனர் தாலுகா முன்பு தமிழ்நாடு ரேஷன் கடை பணியாளர்கள் சங்கத்தினர் ஆர்ப்பாட்டம் நடத்தினார்கள் ஆர்ப்பாட்டத்திற்கு மாவட்ட தலைவர் ரமேஷ் தலைமை தாங்கினார் மாவட்ட செயலாளர் அண்ணாதுரை இணை செயலாளர் பிரகாஷ் பொருளாளர் பிச்சை ரத்தினம் மற்றும் பலர் கலந்து கொண்டு கோரிக்கைகளை வலியுறுத்தி கோஷங்கள் எழுப்பினர் போராட்டம் தொடர்பாக மாவட்ட செயலாளர் அண்ணாதுரை கூறியது திருச்சி மாவட்டத்தின் புறநகர் பகுதிகளான லால்குடி முசிறி தொட்டியம் மணச்சநல்லூர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் உள்ள இருநூறுக்கும் மேற்பட்ட ரேஷன் கடைகள் மூடப்பட்டுள்ளன இதற்கிடையே திருச்சி மாவட்டத்தின் புறநகர் பகுதிகளில் உள்ள பெரும்பாலான ரேஷன் கடைகள் மூடப்படுவதால் கடைகளுக்கு அரிசி கோதுமை பருப்பு உள்ளிட்ட அத்தியாவசிய பொருட்களை வாங்க வந்த ஏழை எளிய மக்களான நுகர்வோர் ஏமாற்றத்துடன் திரும்பிச் சென்றனர் வணக்கம் இன்று இரண்டாயிரத்தி பதினெட்டு அக்டோபர் பதினாறு மிஸ்டர் சி வானொலி வழங்கும் செய்திகள் உணவின் முக்கியத்துவத்தை வலியுறுத்தி அக்டோபர் பதினாறாம் தேதி உலக உணவு தினமாக கடைபிடிக்கப்படுகிறது கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதாம் ஆண்டு ஐக்கிய நாடுகள் சபையின் உணவு மற்றும் வேளாண் அமைப்பின் மூலம் இந்த தினம் அறிவிக்கப்பட்டது பசியால் யாரும் வாடக்கூடாது அனைவருக்கும் உணவு கிடைக்க வேண்டும் என்ற நோக்கத்தில் உலக உணவு தினம் இன்று கடைபிடிக்கப்படுகிறது காஞ்சிபுரம் மாவட்டத்தில் ஒரத்தூர் ஆரம்பாக்கம் ஏரிகளை இணைத்து அந்த பகுதியில் புதிய நீர்த்தேக்கம் அமைக்க உள்ளதாக தமிழக வருவாய் நிர்வாக ஆணையர் சத்யகோபால் தெரிவித்துள்ளார் மும்பை பங்கு சந்தை குறியீட்டியின் சென்செக்ஸ் இருநூற்றி ஒன்பது புள்ளிகள் உயர்ந்து தேசிய பங்கு சந்தையின் குறியீட்டு நிப்டி அறுபத்தி மூன்று புள்ளிகள் அதிகரித்து பத்தாயிரத்தி ஐநூற்றி எழுபத்தி ஐந்தில் வணிகமாகிறது குமரி மாவட்டத்தில் வாக்காளர் பட்டியலில் பெயர் சேர்க்க நீக்க மற்றும் திருத்துவதற்கு முப்பத்தி ஒராம் தேதி வரை விண்ணப்பிக்கலாம் என்று கலெக்டர் பிரசாந்த் வடநேரே கூறியுள்ளார் இருபது நிமிடத்திற்குள் விமான நிலையம் சென்றடையும் வகையில் கோவை அவிநாசி ரோட்டில் தடையில்லா போக்குவரத்து திட்டத்தை மீண்டும் செயல்படுத்த போலீஸ் கமிஷனர் சுமித் சரண் உத்தரவிட்டுள்ளார் தமிழகத்திற்கு தேவையான உரத்தை தட்டுப்பாடின்றி வழங்க மத்திய அரசு நடவடிக்கை எடுத்து உள்ளது என்றும் தமிழகத்தில் சம்பா பருவ நெல் சாக்குபடியில் விவசாயிகள் கவனம் செலுத்தி வருவதாகவும் அரசு தரப்பில் கூறப்படுகிறது இந்தியா ஒருமுறை சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் நடத்தினால் பதிலுக்கு நாங்கள் பத்து முறை சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் நடத்துவோம் என்று பாகிஸ்தான் எச்சரிக்கை விடுத்துள்ளது நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோடு கேஆர் எஸ் கல்வி நிறுவனத்தில் பள்ளிக்கல்வித்துறை கல்வித்துறை மற்றும் சமூக நலத்துறை இணைந்து நடத்திய சர்வதேச பெண் குழந்தைகள் தினம் மற்றும் சாரணை இயக்க மாநில விருதுகள் வழங்கும் விழா நடந்தது இந்த விழாவிற்கு கலெக்டர் ஆசியா மரியம் தலைமை தாங்கினார் தமிழ்நாட்டில் வனங்கள் வன உயிரினங்கள் வாழும் பகுதிகளில் மலை ஏற்றத்திற்கான ஒழுங்குமுறை விதிகளை தமிழ்நாடு வனத்துறை அறிவித்திருக்கிறது இந்திய ரூபாயின் மதிப்பை உயர்த்தும் பொருட்டு வெளிநாடுகளிலிருந்து இறக்குமதி செய்யப்படும் பல்வேறு தொலைத்தொடர்பு நெட்வொர்க் சம்பந்தப்பட்ட பொருட்களின் மீதான வரியை அரசு இருமடங்கு உயர்த்தியதன் காரணமாக இந்திய தொலைத்தொடர்பு நிறுவனங்களுக்கு ஆண்டிற்கு ஐந்தாயிரத்தி ஐநூறு முதல் ஆறாயிரம் கோடி வரை கூடுதல் செலவாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது தமிழக உணவுத்துறை அமைச்சர் காமராஜன் உறவினரான மனோகரன் அலுவலகம் மற்றும் வீட்டின் வருமான வரித்துறை சோதனை தொடர்கிறது மன்னார்குடியில் உள்ள டிஎம்ஏ இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அலுவலகத்தில் நாற்பத்தி எட்டு பேர் கொண்ட வருமான வரித்துறை அதிகாரிகள் ஆய்வு மேற்கொண்டு வருகின்றனர் சபரிமலைக்கு சென்ற பெண்கள் மற்றும் பெண் பத்திரிகையாளரை தடுத்து நிறுத்தப்பட்டுள்ளது சபரிமலை ஐயப்பன் கோவில் நடைநாள் திறக்கப்பட்டது பெண்களை அனுமதித்தால் வன்முறை வெடிக்கும் என்று சபரிமலை கோவிலின் தலைமை தந்திரி எச்சரிக்கை விடுத்திருந்தார் இந்நிலையில் சபரிமலைக்கு சென்ற பெண்கள் நிலக்கல் என்ற இடத்தில் தடுத்து நிறுத்தப்பட்டனா் மேட்டூர் அணைக்கு நீர்வரத்து வினாடிக்கு ஏழாயிரத்தி அறுநூற்றி நாற்பத்தி நான்கு கனடியிலிருந்து ஆறாயிரத்தி நூத்தி தொன்னூத்தி அடியாக குறைந்துள்ளது அணையிலிருந்து டெல்டா பாசனத்திற்காக வினாடிக்கு பதிமூன்றாயிரம் கன அடி வெளியேற்றப்பட்டு வருகிறது மேட்டூர் அணையின் நீர்மட்டம் ஒரு லட்சத்தி மூன்றாயிரத்தி முன்னூத்தி ஐம்பது அடியாக இருந்து வருகிறது முன்னாள் குடியரசுத் தலைவர் அப்துல் கலாமின் எண்பத்தி ஐந்தாவது பிறந்தநாளையொட்டி கும்பகோணத்தில் உள்ள தனியார் மெட்ரிக் பள்ளி மாணவ மாணவிகள் அவரது உருவப்படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினா் தொடர்ந்து கலாமின் கனவான வல்லரசு இந்தியாவை உருவாக்குவோம் என்று உறுதிமொழி ஏற்றுக்கொண்ட மாணவ மாணவிகள் அவரது பெருமைகளையும் சாதனைகளையும் எடுத்துரைத்தனர் மைக்ரோசாப்ட் நிறுவனத்தின் இணை நிறுவனரான பால் ஆலன் காலமானார் அவருக்கு வயது அமெரிக்காவின் பெரும் தொழிலதிபர் முதலீட்டாளர் அறப்பணியாளர் மைக்ரோசாஃப்ட் நிறுவனத்தின் இணை நிறுவனர் என்று பன்முகங்களை கொண்ட இவர் புற்றுநோய் காரணமாக உயிரிழந்ததாக மைக்ரோசாஃப்ட் நிறுவனம் தெரிவித்துள்ளது உலகின் அதிதீவிரமான புயல்களில் ஒன்றாக கருதப்படும் சூறாவளி புயல் மைக்கேல் ஏற்படுத்திய சேதங்களை ஆய்வு செய்வதற்காக அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் தன்னுடைய மனைவி மெலனியா டிரம்புடன் ஒஹலூசா கவுண்டி பகுதிக்கு வருகை தந்தார் சீன படைகள் இந்திய எல்லைக்குள் அத்துமீறி நுழைந்த சம்பவம் குறித்து விளக்கம் அளித்துள்ள சீனா இது அத்துமீறல் அல்ல என்றும் எல்லை வரம்பு தெரியாத நிலையில் ராணுவ உயரதிகாரி ஒருவர் எல்லையை ஆய்வு செய்யவே வந்தார் என்று விளக்கியுள்ளது சிபிஎஸ்இ ஒன்பதாம் வகுப்பு புத்தகத்தில் நாடார் சமுதாயத்தை இழிவுபடுத்தும் பாடப்பிரிவை முழுமையாக நீக்க வேண்டும் என்று மத்திய அரசுக்கு டாக்டர் ராம்தாஸ் வலியுறுத்தியுள்ளார் மீ டூவை தொடர்ந்து பெண்களால் பாதிக்கப்பட்ட ஆண்களுக்கான வி டூ என்ற இயக்கம் தொடங்கப்பட்டுள்ளது இதில் நடிகர்கள் அதிகாரிகள் அரசியல்வாதிகள் தொழிலதிபர்கள் என ஐந்தாயிரத்திற்கும் மேற்பட்டோர் சேர்ந்துள்ளனா் பதினெட்டாம் ஆண்டின் முதல் ஆறு மாதங்களில் நூறு கோடி ஆதார் தகவல்கள் கசிந்துள்ளதாக கெமல்டோ என்கின்ற சர்வதேச அளவிலான இணைய பாதுகாப்பு நிறுவனம் தெரிவித்துள்ளது முத்தலாக்கிற்கு இந்தியாவில் இடமில்லை என்பதை பிரதமர் மோடி உறுதி செய்துள்ளதாக பாஜக தேசிய தலைவர் அமித் ஷா பெருமிதம் தெரிவித்துள்ளார் தடை செய்யப்பட்ட ரசாயன ஆயுதங்கள் மூலம் தாக்குதல் நடத்தும் அமெரிக்கா கூட்டுப்படைகள் மீது சர்வதேச விசாரணை நடத்த சிரியா வலியுறுத்தியுள்ளது எம்ஜிஆர் நூற்றாண்டு நிறைவு விழாவை முன்னிட்டு அமைக்கப்பட்ட சாதனை விளக்க கண்காட்சியில் முதலிடம் பிடித்த பொதுப்பணித்துறைக்கு முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி சான்றிதழ்களை வழங்கினார் டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் பேட்ஸ்மேன் தரவரிசையில் இந்திய அணியின் கேப்டன் விராட் கோலி தொடர்ந்து முதலிடத்தில் நீடிக்கிறார் இந்தியாவில் இருபத்தி இரண்டு கேரட் ஆபரண தங்கம் ஒரு கிராம் மூவாயிரத்தி ஐம்பத்தி எட்டு ரூபாய்க்கும் வெள்ளி ஒரு கிராம் நாற்பத்தி இரண்டு ரூபாய் இருபது காசுகளுக்கும் விற்கப்படுகிறது இந்தியாவில் பெட்ரோலின் விலை எண்பத்தி ஆறு ரூபாய் பத்து காசுகளுக்கும் டீசலின் விலை ஒரு லிட்டர் எண்பது ரூபாய் நான்கு காசுகளாகவும் நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது